சரி, 1.5 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தலையை ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆவல், பெரிய எதிர்பார்ப்புல தலையுடைய ரசிகர்கள்லாம் நைட்ல இருந்தே தியேட்டர்ஸ் முன்னாடி குவிஞ்சிருந்தாங்க. ஸோ விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபைனலா தலையை 1 வருஷத்துக்கு அப்புறமா திரையில பார்க்க போறோம், பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருக்கு படம் அப்படின்னா, இந்த விஸ்வாசம் படம் சிறுத்தை சிவா அண்ட் அஜித் இவங்களுடைய காம்போல இதுக்கு முன்னாடி 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 படத்துலேருந்தும் இந்த படம் எப்படி வித்தியாசப்பட்டு இருக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாக இருக்கும் இந்த விஸ்வாசம் படத்தை பார்க்க போகும்போது. ஸோ அதில் வந்து நிச்சயமாக இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் வீரம் படத்துடைய சாயல் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்ஸோடு நம்ம போவோம், பட் அது இல்லை. படம் வந்து பெரிய ஒரு மாஸாக இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்ம போவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது அஜித்தோடைய படம் மாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதையும் தாண்டி படத்துல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. இந்த எமோஷன்ஸ் வந்து தேவைக்கு அதிகமான சில இடங்கள்லயும் இருக்க மாதிரி நமக்கு ஒரு தோணுது. நீங்க மாஸ் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னாக்க அதை விட எமோஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அஜித் இந்த படத்துல வந்து அஜித் ரொம்ப ஒரு கியூட்டா, ஒரு கலகலப்பான, ரொம்ப ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கக்கூடிய, இப்படி நிறைய வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் நாம் அஜித் இந்த படத்தில் நாம் பார்க்க முடியுது. ஸோ அது வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அஜித்துடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா அஜித்தை வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. அஜித்தை எப்போத்தாலும் ஒரு சீரியஸான மூஞ்சியோட, இறுக்கமான ஒரு மூஞ்சியோட, அப்படியே பயங்கரமான ஒரு டைலாக் பேசுகிறதோட, ஸோ அப்படி பார்க்கறத விட இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் அஜித்தை சுர்தே சிவா அவர்கள் இன்னொரு வேற மாதிரி காமிச்சிருக்கிறது உண்மையாகவே நல்லா இருக்குது. தலையோட ரசிகர்கள் உண்மையாவே இதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, ரசிப்பாங்க. நயன்தாரா இந்த படத்துல வந்து ஒரு சீன் வருது, அந்த சீன்ல வந்து அவங்க அப்படியே அவங்களுடைய ஆக்டிங் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருக்காங்க. அந்த ஃப்ரேம் அப்படியே இன்னும் மனசில் நின்றுட்டே இருக்குது, அவ்வளோ சூப்பர்பான ஆக்டிங். ஸோ இந்த படத்தில் வந்து காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலுமே கூட நிறைய தடவை அவங்க சொல்கிற காமெடிஸ் அவங்க வந்து வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறத விட அஜித் அவர்கள் பேசக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், அது வந்து சப்புடன்னு நம்ம மனசில் பதிஞ்சிருது. அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னாக்க, ஒரு எமோஷன்ஸாக குடும்ப படம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஓகே மாசாவும் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எலிமெண்ட்ஸையும் நிறையவே வச்சுருக்காங்க சிறுத்தை சிவா அவர்கள். பட் இருந்தாலும் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக இந்த படம் தாராளமாக ஃபேமிலி ஆடியன்ஸோடு போய் வீட்டில் எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஜாலியாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மூவி இது. ஸோ தியேட்டருக்கு போய் அஜித் ரசிக்க போகிறேன் அப்படின்றவங்களும் இந்த படத்துக்கு போகலாம். இல்லைப்பா எனக்கு வந்து படத்தில் வந்து ஸ்டோரி இருக்கணும், ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கணும் அப்படின்றவங்க குடும்பத்தோடு போய் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். மொத்தத்தில் விஸ்வாசம் போய் தாராளமாக தியேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு மூவி. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.